கோவை ராமநாதபுரம் சுங்கம் மேம்பாலத்தில் நாற்பது உயரத்திலிருந்து விழுந்த இருசக்கர வாகன ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேம்பாலம் திறக்கப்பட்ட ஒரே மாதத்தில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை ராமநாதபுரம் சுங்கம் இடையே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இருநூற்று ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த மேம்பாலத்தை கடந்த ஜூன் பதினோராம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது மேம்பாலம் போக்குவரத்திற்கு துவங்கப்பட்ட இரண்டு நாட்களில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற இருபத்தி எட்டு வயதான பிரசாந்த் என்ற இளைஞர் ஒருவர் தடுப்பு சுவர் மீது மோதி உயிரிழந்தார் இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஹரிஹரன் என்பவர் தடுப்பு சுவர் மீது மோதி பாலத்தில் இருந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெற்று வந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் போக்குவரத்து துணை ஆணையாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேம்பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் முதல்கட்டமாக மேம்பால சாலையில் இரும்பு பேரிகார்டுகள் வேக தடுப்புகள் அமைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து எட்டு இடங்களில் வேக தடைகள் அமைக்கப்பட்டது மேலும் வேக கட்டுப்பாட்டு தொடர்பான அறிவிப்பு பலகைகள் சாலையில் ஒளிரும் விளக்குகள் ஆகியவை பொருத்தப்பட்டது இருப்பினும் அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதும் விபத்துக்கான காரணமாக இருப்பதால் பொதுமக்கள் மேம்பாலத்தில் செல்லும் போது மிதமான வேகத்தில் செல்லுமாறு போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் சிங்காநல்லூர் நோக்கி சென்ற டவுன்ஹால் தாமஸ் வீதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் சுங்கம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து மேம்பால தடுப்பு சுவர் மீது மோதி சுமார் நாற்பது அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்தார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து அடுத்தடுத்து புதிய மேம்பாலத்தில் மூன்று பேர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மீண்டும் இன்று மேம்பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டார் வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேறு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்